ஹே கேஸ், வெல்கம் டு தமிழ் கேம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அவெஞ்சர்ஸ் கேம் பிளேஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் அவெஞ்சர்ஸ் கேம் பிளேஸை போய் பார்த்துருங்க. ஸோ அவெஞ்சர்ஸ் ஃபேன்ஸை கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அசாசின்ஸ் க்ரீடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக எல்லா கேமையும் சீரீஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிவலேஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட் எபிசோடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இசையோ இருந்துக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேசியாஃபுக்கு போனார். மேசியாஃபில் வந்து யாரை தேடி போனார்னா அல்டையரோடைய அந்த ஆப்பிள். ஸோ அல்டையரோட ஆப்பிள் வச்சுருந்தார். ஸோ அது எங்கேங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இசையோ வந்து அவரோட ட்ராவலை கண்டினியூ பண்ணி மேசியாஃப் போனார். ஆனால் மேசியாஃப் வந்து பார்த்திங்கன்னா 300 வருஷமாக வந்து டெம்ப்ளர்ஸோட கையில் இருந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவன் தான் அந்த இப்போ டெம்ப்ளர்ஸோட 300 வருஷமாக கையில் இருந்தவன் வந்து இப்போ ஒருத்தர் வந்து இருக்கான். ஸோ அந்த வழிமுறையில் வந்தவங்க அந்த புக்கை வந்து அதாவது அல்டையருடைய புக்கை வந்து ஜேர்னலில் வந்து அவன் எடுத்துட்டான் நினைக்கிறேன். ஸோ அதில் தான் எல்லாமே சீக்ரெட்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஆப்பில் அவர் எங்கே வச்சுருக்காருங்கிறத இப்போ அதை தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எபிசோட் 2 என்ன நடக்கிறது பார்த்துடலாம். ஸோ நம்ம எபிசோட் 2 போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். ஸோ போன எபிசோடில் நம்ம வந்து அவனை தேடி போனோம். ஸோ இப்போ வந்துட்டோம். ஸோ நீ செத்துட்டே நான் நினச்சேன், ஆனால் நீ இப்படி உயிரோடவும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, நாங்கள் வந்து இங்கே வந்து சரியான ஆட்களை வச்சுக்கல உன்னை அடிக்கிறதுக்கு அப்படிங்கிற பிரச்சனை தான். ஸோ இப்போ உனக்கு எந்த வழியும் இல்லை நீ வெளியே போகிறதுக்கு. ஸோ உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை, வெளியே முடிட்டாரு. ஸோ ஸோ பார்த்தீங்கன்னா இசையை கொல்ல சொல்லிட்டான் அவன். இந்த நிலைமையை சண்டை போட முடியுமாங்கிறது தெரியல, பட் நமக்கு இது இருந்தால் வந்து நடக்கும். ஐயோ, மாற்றிட்டேனே. சாரி கேஸ், மாற்றிட்டேன், வெயிட் பண்ணுங்கள். சம்திங் ஹேப்பன்ட். ஸோ இதுதான் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா இட்டன் பிளேடில் கொள்வது ரொம்ப ஈஸி. ஸோ அவன் மெடிசன் வச்சுருக்கான் பார்க்கலாம். ஸோ ஒரே ஒரு தட்டை மட்டும்தான் மெடிசன் இருந்துருக்கு. ஸோ யூஸ் பண்ணிட்டோங்க சார், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு இப்போ ஈஸியாக பழைய நிலைமைக்கு திரும்ப வந்துட்டார். ஸோ அவனை பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட்டை கொள்ளணும். ஆக்சுவலாக ஃபுல் சினிமேஷன் நமக்கு என்ன கொடுத்துட்டான்னு பார்த்தீங்கன்னா 5 பேர்த்த வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஸ்டேக்கில் இருந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பண்ணிட்டோம். ஸோ ஃபுல் சினிமேஷன் ஆயிரும். ஸோ என்ன தான் இதை நம்ம இது பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மிஷன் நம்ம ஃபுல் சினிமேஷன்லேயே முடிச்சுருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை போட்டு தள்ளிட்டு அந்த ப்ரோலாக் முடிஞ்சிடும் நான் நினைக்கிறேன். மேலே ஏற கூட விடக்கூடாது. பார்த்தீங்கன்னா இவங்களை ஒரு கை பார்த்துருவோம். ஸோ நீயே சாக மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவனை கொடுறலாம் ஈஸியாக. ஸோ கொஞ்சம் வாய் விடவே மாட்டேயா அப்படின்னு ஒரே ஒரு ஏற்றிட்டாரு. ஸோ என்ன சொல்கிறாங்க நம்ம கேட்கலாம். ஸோ நீ அந்த புக் எங்கே அதன் கையில் வச்சுருந்தேன்.
ஸோ அது பார்த்திங்கன்னா அது அல்டையருடைய ஜெர்னல் கிடையாது, அது நிக்கோலோ போலியோடைய ஜெர்னல். ஸோ இது வந்து எனக்கு வந்து யூஸ் இருக்காது. ஸோ மாசியாஃப் ஆல்ரெடி நாங்கள் கீஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது, எங்கேயோ இருக்கிற இடத்துல இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிருவோம், அதை முன்னாடியே நாங்கள் இது பண்ணிட்டோங்கிற மாதிரியாக சொல்கிறோம். ஸோ அல்டையரோட புக்ஸை நீ வச்சுக்கலாம், ஆனால் அது வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ணாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். ஸோ எங்களுக்கு பாதம் மட்டும்தான் வேணும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். கேரண்ட் கிராண்ட் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி செத்துட்டான், செத்து போயிட்டான். ஃபஸ்ட்டு சர்வ்டு கோல்டு. ஓகே காய்ஸ், அச்சீவ்மெண்ட் அன்லாக் பண்ணிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100% கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ என்னங்கிறது நமக்கு தெரியும், யூ பிளே ஆக்ஷன் கம்ப்ளீட். ஸோ அந்த ஆப்பிள் வந்து ஒரு பயங்கரமான ஒன்று. ஸோ அதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கைப்பற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு என்கிட்ட நல்லா ஒப்புறீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை அது வந்து இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம், இதை வச்சு யாரை வேணால் கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ பில்லுங்கிற யாரோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ புதுசு ஒரு ஆள் வந்திருக்காரு, அது யாருன்னு தெரியல நமக்கு. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ டெஸ்மெண்ட்னால் அதை தொட முடியுமாங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ அனிமஸ் வழியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நமக்கு கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த அனிமஸ் லேண்டு வேர்ல்டுக்கு வந்துட்டார். ஸோ என்னாச்சு? ஸோ நீ வந்து தூங்கிட்ட. ஸோ டிஸ்மெண்ட் பார்ட்டிஷன் வெளியே நீ இருக்க அப்படிங்கிற சொல்கிறாரு. ஸோ உனக்குள்ளே உனக்கு இல்லை இருக்கிற மாதிரி சொல்கிறார் அவர். ஸோ அனுமதி சொன்ன உடனே வந்து உள்ள கையை வச்சிருச்சு, உன்னை வெளியே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு ப்ரோக்ராம் தான், ஒரு ஃபெயில்டான ஒரு ப்ரோக்ராம். ஸோ நீ விரும்புறியோ விரும்ப மாட்டியோ, ஆனால் இதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ நான் நீ இங்கே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கேன் இங்கே, எல்லாத்தையும் நான் இது பண்ணிகிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன்னா நான் வந்து உடனே வழிகாட்டுறதா நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அவர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்கிறாரு. ஸோ அப்பப்போ வந்துட்டு போகிறாரு. ஓகே, ஸோ திரும்ப நம்ம வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி ரீச் ஆகிட்டோம். ஸோ திரும்ப நம்ம உள்ளே போகணும் நினச்சேன். ஸோ உள்ளே போனால் தான் நமக்கு வந்து அந்த ரெவலேஷன்ஸ் நடக்கும் நினைக்கிறேன். ஓகே, Dear sister, Masyaf is overrun by a battery of Templars and their motive is clear. ஸோ மாசியாஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெம்ப்ளர்ஸால் ரன் பண்ண வச்சு அவங்களால போய் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அல்டையருடைய லைப்ரரி இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி நிறைய சீக்ரெட் இருக்குது. அந்த ஒரு கிராண்ட் டெம்பிள்னு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, அது என்னன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த லைப்ரரி உண்மையாக போயேன் தெரியல, பட் ஆனால் நான் கண்டிப்பாக அதுக்கான டோரை நான் கண்டுபிடிப்பேன். ஸோ அந்த 5 கீ இல்லாமல் நம்ம அதை திறக்க முடியாது. ஸோ அது நிக்கோலோ போலோ புக்கில் அது இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கீஸ்லாம் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டெம்ப்ளர்ஸ் ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து மற்றதை எடுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்கில்லும் கொஞ்சம் டைமும் கொஞ்சம் லக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓகே ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து 15 கே தேடி வந்துட்டுருக்காரு. இப்போ சீக்வன்ஸ் 2 இருக்கோம் நம்ம. கான்ஸ்டன்டினோ போலோ May 15 லெவல் சில அது பிரதர்ஹுட் கடுத்து ஒரு 7 வருஷம் கழிச்சு கேஸ். அப்போனா வந்து இசியோக்கு இப்போ 50 நெருக்கி இருக்கும், 50-51 அந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இசியோ கான்ஸ்டன்டின் போலோ வந்திருக்காரு. ஸோ கூட யாரோ இருக்காங்க. ஸோ ரொம்பவே அற்புதமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இது இன்னும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எந்த ஒரு யூரோப்பா சிட்டியும் இந்த மாதிரி இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுதான் ஏஷியா. ஸோ பார்டர்ஸையும் நீங்கள் மாற்ற முடியாது ஓட்டமென்ஸ்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஏசியா பக்கத்தில் இருக்கேன். ஸோ நீ வந்து ஒரு இட்டாலியன் தான், ஆனால் உன்னோடைய அவுட் ஃபுட் அப்படி தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்று போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸு
ஸோ நான் வந்து என்னோடய இடத்துக்கு தகுந்த அப்புறம் நான் மாறிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நான் ரோமா விட்டு நான் 2 வருஷம் ஆச்சுங்க, ஒரு வருஷம் ஆச்சுங்கிறமா சொல்கிறாரு. ஸோ என்னுடைய வந்து சின்ன வயசு இருக்கும்போது எங்கள் அப்பா கான்ஸ்டன்டைன் பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ எந்த ஒரு ஸ்டோரினாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கதைக்குள்ள தான் இருக்கும். ஆனால் இந்த ஊரை பொறுத்தளவில் அது எல்லாமே நிறையா இருக்குது. என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஒரு பயங்கரமான ஊர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதே மாதிரி உங்களை மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஊருங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, நான் ரிட்டர்ன் ஆகணும் வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன ஒர்க்கு, நான் வந்து உன்னோட வயசில் இருக்கும் போது எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ உங்களுக்கான ஒர்க்கு நான் ஏதாவது கொடுக்க ட்ரை பண்ணுறேங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. A scholar and a gentleman, you are full of surprises. Very few, my friend. Exceed all mine. So, Padina. Hoş geldin kardeşim. Welcome, brother. So, Padina, you want to meet Padra Givan Alayach. So, Pudu Monster, sorry, Pudu Master. It's your auditory. Mentor is your auditory. Draco, forgive me. I have a hard time remembering that. Da Firenze, the city where I was born. So, Da Firenze, அங்கே தான் நான் பிறந்தேன். அது ஒழுங்காக சொல்லு. So, by your custom, I would be Yusuf Tazim da Istanbul. அவரும் பார்த்தீங்கன்னா அவர் பேர் அவர் ஒரு பேர் சொல்லு. இஸ்டன்புல் எயிட் அனதர் சிட்டி ஃபர்ஸ்ட் சிட்டி. இஸ்டன்புல்ங்கிறது இன்னொரு பேரா இருக்கு சிட்டிக்கு. ஸோ வாங்க தளபதி சார், தலையா மென்டருக்கு என்ன சொல்லுவாங்க தெரியல, மென்டருக்கு லீடர்னு கூட சொல்லலாம். ஸோ பிரின்ஸ் சுலைமன், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரின்ஸாக இருக்கார் நினைக்கிறேன், கான்ஸ்டன்டைன். ஸோ ஓகே கைஸ், அவர் வந்து பார்த்திங்கன்னா சுலைமன், அதாவது கான்ஸ்டன்டைன் போலோட ஐ மீன் கான்ஸ்டன்டைன் போலோடைய கிங்கோடைய பிரின்ஸ் நினைக்கிறேன். ஓகே, வெல்கம் டு கலாட்டா டிஸ்ட்ரிக்ட. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேர் கலாட்டா ஸ்ட்ரிக் தான். ஸோ இந்த உபோஷம் ஐ மீன் பயங்கரமான வருஷங்களாகவே இந்த இடம் வந்து பயங்கர அட்டாக்லேயும் நிறைய இதில் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸோடைய ஒரு வீடாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன இதில் நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற மாதிரி சொல்லுது. ஸோ பிரதர்ஹுட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ போஜியா போன பிறகு எங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் ஃப்ரீ ஆயிடுச்சுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நான் இங்கே நான் வந்து இருந்திருக்கேன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ வந்து கண்டிப்பாக டெம்ப்ளர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அதை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் பொருளாக வயலன்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்டையருடைய லைப்ரரி பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சிரிக்கிறாரு. அந்த மாதிரிலாம் ஒன்று இருக்கவே இருக்காதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ டெம்ப்ளர்ஸை வந்து அதை பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. Templar influence here was minimal. A small faction with dreams of restoring the Byzantine throne. But they're growing in number, day by day. And the Sultan... So, Byzantine Templars are saying that they are saying that they are going to be able to get the throne to the throne. So, they are saying that they are going to be able to get the throne to the throne. They are saying that they are angry sons. The princes draw their sword. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கேயும் சில பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. ஸோ டெம்ப்ளர்ஸ்க்கும் ஓட்டோமன்ஸ்க்கும் இடையில் என்ன இருக்குங்கிற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பிஸியாக தான் இருப்பீங்க தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபுல் சினிஸ்டேஷனுக்கு இது எதுவுமே சொல்ல சொல்லியிருக்காங்க. டு நாட் வாண்டர் ஃபார் யூசஃப். ஓகே,
with you. There, another way. No, no. Watch. Byzantium is dead, as are you. The whole city wakens to welcome you, Ezio. So, in the ஊரே வந்து உங்களை வந்து வரவேற்கும். ஸோ நீங்கள் வந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் உங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு. ஸோ உங்களை கொண்டு கொண்டு வந்து காசு தரங்க இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. It's not so bad really. For the first time in many decades, the assassins have a strong presence here. ஸோ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசாசின்ஸ்க்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு ஃபீலிங் இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பிரதர்ஹுட் அந்த மாதிரி தான் கிராபிஸு கொடுத்துருக்காங்க. ஸோ பெருசாக வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. காம்பாட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. புது அட்டாக்ஸ் எதாவது கொண்டு வருவார்னு நினச்சேன். ஸோ பக்கத்தில் வந்துட்டோங்கிற மாதிரி ஒரு சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரதர்ஹுட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்ச ரிவலேஷன்ஸ் கொஞ்சம் பெரிய ஸ்டோரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஃபுல்லாக வந்து சொல்லணும், மேபி அந்த அல்டேருக்கு என்னாச்சுங்கிறத நமக்கு அதில் தெரியலாம். ஸோ என்டர் த அசாசின்ஸ் ஹெச்க்யூ. ஸோ ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எபிசோட் த்ரீயில் பண்ணலாம். ஸோ எபிசோட் 2 முடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம அசாசின்ஸ் க்ரீடை வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக தான் பண்ண போகிறோம். ஸோ ரிவலேஷன்ஸ்க்கு அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட். ஸோ அசாசின்ஸ் கிரீட் 3. ஸோ ஓகே எஸ் பை.